இரண்டே முக்கால் லட்சம் கோடி 5G ஊழல், அதாவது 2,80,000 கோடி 5G அலைக்கற்றை ஊழல் அப்படின்னா, இப்போ இதற்கு யார் ரிசைன் பண்ணணும், யார் பொறுப்பெடுத்துக்கணும், இந்த பணத்திற்கு யார் பொறுப்பு? சிரிப்பை தவிர வேற எனக்கு எதுவுமே வரல. அதாவது மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது அது இதை மாதிரி வந்துச்சுன்னா அது சிரிப்பது. அதாவது ராஜா கிட்ட யாரோ, மத்திய அமைச்சர் ராஜா கிட்ட வேற ஏதோ பேட்டி எடுத்துட்டு இதை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் ஒரு கிண்டலாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அதை வச்சு நம்ம இப்படி இது ஊழல்னே முடிவு பண்ணி நம்ம விவாதம் பண்ணோம்னா, வந்து உலகத்தே உலுக்கின சம்பவம், டெய்லி விவாதம் பண்ணி யார் உலுக்கினா? அதாவது அன்னைக்கு நடந்த பிரைம் மினிஸ்டரோட ராஜாவுக்கு இருந்த அதை பற்றின விவாதங்கள், அதுக்கு பிறகு ப சிதம்பரமோட விவாதங்கள், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த அது சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரியோடெல்லாம் இருந்த விவாதங்கள், அதுக்கப்புறம் ஏலம் நடந்த முறை, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு முன்னே அதை மாற்றினது, இதெல்லாம் அன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல விசாரிச்சா வரும் உண்மை? சார் இல்லை, விதி மீறல், விதி விசாரிக்கணும் இல்லை, அதெல்லாம் விசாரணை, அதுக்கப்புறம் விவாதம் வைங்கன்னா சார் விசாரணையில தான் இல்லை, நீங்க சொன்னீங்க இல்லையா அது எல்லாமே சார் இருந்ததுன்னா ஒரு சின்ன குறிக்கிட்டு சார், அன்னைக்கும் 176,000 கோடி ரூபாய் இழப்புன்னு கூட சொல்லல, இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், இவ்வாறு கொடுத்திருந்தா கூடுதலா 176,000 கோடி ரூபாய் கிடைத்திருக்கும் என்று வினோத் ராய் யூகத்துல வினோத் ராய் ஒன்று சொன்னார். வினோத் ராய் இழப்புன்னு தான் சொன்னார், எங்கேயும் ஊழல்னு சொல்ல. ஆனால் அன்றைக்கு மோடி, அமித்ஷா, அத்வானி, பாஜக, அன்றைய பாஜக மாநிலத்தில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட இங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரும் சேர்ந்து சொன்ன வாதம், 1.5 லட்சம் கோடி ஊழல், இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பணத்தை பணமாக கட்டுக்கிட்டா தூக்கிட்டு போயிட்டாரு அவர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ சொன்ன உடனே தான் பிரச்சனை டிஸ்பியூட் ஆச்சு, விவாதம் எழுந்துச்சு, விவாதத்தின் அடிப்படையில் அவர் பதவி விலகினார். இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டீங்க, அன்னைக்கு இருக்க காங்கிரஸ் நீங்கள் பதவி விலகுங்கன்னு அவர் சொல்லிச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க அப்படின்னு விசாரணை நடத்தி விசாரணையின் முடிவில் நீதிமன்றம் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லைன்னு இப்போ விடுதலை பண்ணியிருக்கு. நானும் சொல்கிறேன் இதில் 2,80,000 கோடி ரூபாய் இப்போது ஊழல்னு சொல்கிறாங்க. நான் சொல்றேன் விசாரணைக்கு வந்தா தானே என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியும். அப்ப யாரோ ஒருத்தர் பதவி ராஜினாமா பண்ணல, நாளைக்கே நீங்களோ அது இவர் சகோதரரோ ரெண்டு பேரும் நாங்க 4.5 லட்சம் கோடி, எனக்கு ஒரு 10 லட்சம் கம்மியா கொடுங்க, நாங்க 4,90,000 கோடிக்கு எடுத்துக்கிட்டதா இருந்தா மாத்திருவாங்க கவர்மெண்ட்ல. அப்படி மாத்த மாட்டாங்க. ஏன் மாத்த மாட்டாங்க? குறைந்தபட்ச டெபாசிட் இவ்வளவு வைக்கணும்னு ஒரு அது கொடுக்கணும் சார். நீங்க சார் சரி சார், அந்த அதை கொடுக்கறதுக்கு மோடியால முடியாதா? தட் மீன்ஸ் இந்திய அரசால முடியாதா? கூப்பிட்டுருக்கீங்க நான் எந்த இடத்துக்கு வந்துறேன்னு சொல்றேன் சார், நான் குறிக்கிறதா நினைச்சுக்காங்க. அந்த இந்த கேள்வியுடைய நோக்கம் சொல்றேன், பிஎஸ்என்எல் அரசனுடைய நிறுவனம் தானே, அரசனுடைய எவ்வளவு கட்டமைப்பு இருக்கு பிஎஸ்என்எலுக்கு, வீடு வீடா இருக்கிறாங்க அவ்வளவு இருக்கு, அந்த கட்டமைப்பு அவ்வளவு வலுவான கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தால் 5G சேவையை 4G சேவையை வழங்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இதுவரைக்கும் ஒரு போஸ்ட் ஒரு கேபிள் கிடையாது அதானிக்கு, அதானிக்கு கொடுக்குறோம் 5G. சார் பிஎஸ்என்எல் கதை வந்து பொதுத்துறை நிறுவனம், அது வந்து கை வைக்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனி, பிஎன்சி மில்லு, இந்த லிஸ்ட்டில் தான் நான் அதை சேர்ப்பேன். நான் எப்போதும் நான் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் எங்கள் வீட்டில் 1945 ஃபோனை நான் இன்னும் வச்சுருக்கேன், எங்கள் வீட்டில் இன்னும் வச்சுருக்கேன், அந்த லாயல்ட்டிக்காக வச்சுருக்கேன், எங்கள் அப்பா அந்த டைமில் உள்ளது. அந்த ஃபோனைக்கு நான் போகும்போது நான் சரியாக சர்வீஸ் இருக்காது, சரியாக கேட்காது, எப்போ வேணாலும் மழை தூரம் விழுந்தாலே லைன் வராது, இதெல்லாம் எல்லா நெட்ஒர்க்கு இருங்க. அப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நான் இப்போ நக்கலாக பேசிட்டு வருவேன் அவங்கள்ட்ட, இப்படியெல்லாம் இப்போ தனியாராக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா சொல்லிட்டு வருவோம். இப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் நம்ம ஊரில் ஆரம்பித்த உடனே பின்னாலே ஒரு கம்யூனிஸ்ட் கூடி வாசலே ஏற்றிடுவாங்க எல்லா, நீங்கள் ஒரு சின்ன 3 பேர் தான் ஆஃபீஸ் இருப்பாங்க, அங்கே கம்யூனிஸ்ட் கூடி பறக்கும். சரி சார், இப்போ வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு கேள்வியாக வைக்கிறேன், ஒரே ஒரு கேள்வி தான் சார், இப்போ மோடி ஆட்சிக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு, தொழிற்சங்கங்கிறது ஏபிவிபிக்கும் இருக்குது, பிஜேபிக்கும் தொழிற்சங்கம் இருக்குது, அது வந்து எங்களுக்கு ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றுக்காக போராடுறாங்க. யாரும் போய் அதே தொழிற்சங்கம் தான் எனக்கு 5G 4G கொடுன்னு கேட்டு போராடினாங்க. என்னோடய கேள்வி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, மோடி தான் ஆட்சி, மோடி கட்டுப்பாட்டில் தான் பிஎஸ்என்எல் இருக்குது,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கொடுத்து அந்த 4G-யும் 5G-யும் பிஎஸ்என்எல்லுக்கு ஏன் கொடுக்கல, அதை அன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. சார் எது இருந்தாலும் இங்கே வந்து பொதுவில் அடியாக புழுத்து செத்தான்னு சொல்லுவாங்க பழமொழி கிராமத்தில். பொதுவுன்னு வந்துட்டுனாலே அங்கே எல்லா யூனியன் வந்துடுது, வேலை செய்கிறது முக்கியம் இல்லை. அப்புறம் இப்போ ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனி கதை தெரியும்ல உங்களுக்கு, தெரியும்ல, கடைசியில் கம்பெனியை விற்று ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கறது கூட பத்தாம போய் லாபத்தில் ஒரு எல்ஐசி கூட இதெல்லாம் எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு தான் அரசாங்கங்கிறது நம்மளு தான். அந்த அரசாங்கங்கிறது தனியாக ஒன்று கிடையாது, நம்மளாம் சேர்ந்தது தான் அரசாங்கம். மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், நம்ம அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் வருது, யார் வழியாக வருது, எப்படி வருது, அதை பாதுகாப்பாக வருமா, அதை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் எதிர்பார்த்தாங்க. சார் 19 இந்த ஏலம் போய் ஏலம் போகலை. 2019 ஆன்லைனில் போய் நெட்டில் பாருங்க, 2019 இந்த ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கணுமே சார். போகலனால யார் என்ன பண்ண முடியும் சார்? போகலனா ரிசைன் பண்ணணும் சார். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், மோடி தான் பொறுப்பெடுக்கணும். ஒரு நிமிஷம், அன்னைக்கு 2008-09-10 நீங்கள் ஒரு ஃபோன், நீங்களே ஒரு உங்கள் சொந்த அனுபவத்தில் மற்றவங்கள்ட்ட நம்ம போக வேண்டாம். நீங்கள் ஒரு ஃபோனுக்கு உங்கள் ஃபோனுக்கு எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எவ்வளோ கட்டி, இன்னைக்கு ஒரு 399 ரூபாய்க்கு 4 லைன் வச்சுக்கலாம். அன்னைக்கு நிலமை அந்த மாதிரி இருக்கு, அன்னைக்கு நிலமை அப்படி இருந்து, அதனால அன்னைக்கு உள்ளது இன்னைக்கு உள்ளது எந்த வகையிலும் பொருந்தாது. டிமாண்டு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? டிமாண்ட் அதிகமாச்சுன்னா விலை குறையணும், ஏறும் சார், ஏறும். இப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு, ஆமா, அப்ப விலை ஏறி இருக்கணும். டிமாண்ட் இல்லாமே விலை ஏறலை நீங்க சொன்னீங்க. இல்ல இல்ல, இது கேளுங்க, ஏதாவது இது டெக்னாலஜி பேஸ்ட்ல தான் நம்ம இதை பாக்கணும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, டெக்னாலஜி பேஸ்ட்ல நீங்க பாருங்க, இந்த 2,80,000 இந்த 2,80,000 கோடி ரூபாய் இப்ப யார்ட்ட இருக்கு சார்? எது எப்படி, இது என்ன கேள்வி? நீங்க ஒரு பத்திரிகையாளர் நெறியாளரா இப்படி கேட்கலாமா? கேட்கலாம் சார். என்ன கேப்பீங்க சார்? மோடி கிட்ட கேட்கறீங்க. 1,20,000 கோடி ரூபாய் நெறியாளராவே நீங்க கேள்வி கேளுங்க. நெறியாளரா நடுநிலையாளர். நேற்று தான் ஏலம் முடிஞ்சிருக்கு, ஃபைனல் ஆயிட்டது. அது யாருகிட்ட இருக்குன்னு இருங்க இருங்க, ஆயிருக்கு. 2019 இந்த ஏலம் இந்த முறை ஆரம்பிக்கப்பட்டது, அப்போ கேள்வியே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணாங்க, அரசாங்கம் எதிர்பார்த்தது வரல. இப்பவும் இவங்க எல்லாரும் பிரிச்சு நாலு கம்பெனி தான், பெரிய கம்பெனி நாலு கம்பெனி. அப்போ வேற ஒரு தொலைக்காட்சியில் இருந்தேன், 176,000 கோடி ரூபாய் எங்கே போனது? மக்களுடைய வரி போகணும்னு நான் தான் கேள்வி கேட்டிருக்கேன். அன்றைக்கி நான் கேட்டேன், ஏன்னா அந்த குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் அன்றைக்கு வைத்தார்கள். எதிர்கட்சியின் பக்கம் நிற்பது தான் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு பத்திரிகையாளருடைய பிரதான கடமை. அன்னைக்கு இதே காங்கிரஸை பார்த்து, இதே திமுகவை பார்த்து, நான் வேணா உங்களுக்கு காணொலி தண்ணி பிரத்யேகமா நான் கேட்டிருக்கேன், 1,70,000 கோடி எங்க போச்சுன்னு கேட்டேன். நான் பார்த்தேன், உங்க நீங்க கேட்டீங்க, அன்னைக்கு எல்லாரும் கைதட்டீங்க. இன்னைக்கு 2,80,000 கோடி எங்க போச்சுன்னு கேட்டா ஏன் இப்படி கேக்குறேன்னா எப்படி சார்? விதிமீறல நீங்க கம்பேர் பண்ணுங்க. விதிமீறல் இருந்தா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நான் இல்ல, விதிமீறல விதி அங்கதான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், பண்ணலன்னா என்னெல்லாம் நடக்கும்ங்கிறதுக்கு அங்கதான் இருக்கு விஷயம். ஓகே, திரு குமார், கடந்து சொல்லி நீங்க ஒன்னு சொல்ல ட்ரை பண்ணீங்க, அது காரசாரமா விவாதமா போயிடுச்சு. நீங்க வந்து டெக்னிக்கலாக, அதாவது இந்த கார்டல் அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இல்லையா, அவர்களுக்குள் கார்டல் அமைத்து சந்தை மதிப்பை விட 40 விழுக்காடு லாபி, ஆமாம், அவர்களுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து நம்ம 4 பேரும் சேர்ந்து பேசி விலை ஏறாமல் பார்த்துக்கணும். நீ ஏற்றிடக்கூடாது, நீ இதை தாண்டி கேட்காத, நீ இதை தாண்டி கேட்காத, நீ இந்த ஏரியா புரிச்சுக்க, நீ இந்த ஏரியா புரிச்சுக்க, நான் இந்த ஏரியா புரிச்சுக்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு நட்டம் வரட்டும், அதாவது நாட்டுக்கு நட்டம் வரட்டும், நம்ம லாபம் அடைச்சிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு பேசி 40% சந்தை மதிப்பை விட குறைவாக பெற்றுக்கொண்டார்கள். அப்போ சந்தை மதிப்பை விட குறைவாக ஏலம் போயிருக்குதுன்னா அது தேசத்திற்கு ஏற்பட்ட இழப்பு. இப்போ இழப்பு ஏற்பட்டுங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறீங்க. தேசத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அதன் மூலம் இன்றைய பாஜகவிற்கு எதுவும் ஆதாயம் கிடைத்ததா அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வர்றாங்க. இப்போ இந்த அவங்களுக்குள்ள லாபி அமைச்சு பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது லாஜிக்காக அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? குறைந்தபட்சம் அந்த நிறுவனங்களிடம் அது குறித்தாவது விசாரணை நடத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதுக்கும் வாய்ப்பு இல்லை? ரொம்ப வெளிப்படையான ஒரு மனசாட்சியோட கேட்குறேன், நீங்களும் மனசாட்சியோட 4 பேரும் சொல்லணும். இது 4 பேர் சம்மந்தப்பட்ட கேள்வி. சார், நீங்கள் எந்த ஃபோன் வச்சுருக்கீங்க? யார் சார்? நீங்கள்? நான் வச்சிருக்கிறதா சார்? நான் ஏர்டெல் வச்சிருக்கேன். தம் பிரதர், இவர் நீங்க என்ன ஃபோன்? பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல், நீங்க என்ன வச்சிருக்கீங்க தம் பிரதர்? வோடாஃபோன் வச்சிருக்கேன். வோடாஃபோன் வச்சிருக்கேன். நான் ஏர்டெல் தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இவர் மட்டும்தான் பிஎஸ்என்எல் வச்சிருக்காரு. அவருடைய அவருக்கு நான் சல்யூட் பண்றேன். நம்ம நாட்டுடைய இதை வச்சிருக்கணும்னு வச்சிருக்காரு. இப்போ இதில் இந்த 4 பேரில் மெஜாரிட்டி 3 பேர் நம்ம வச்சிருக்கோம், தனியார் ஃபோன். இந்த 3 பேர் தான் அந்த கம்பெனியில் இப்போ அங்கே எடுத்துருக்க. எக்ஸ்ட்ரா அதானி வந்திருக்காரு, பாக்கி ரிலையன்ஸும் வந்திருக்காரு. இவங்களை தவிர வேறு யார் நமக்கு இவ்வளோ பணம் கொடுத்து கவர்மெண்ட் வைக்கிற டிரான்ஸ் படி வாங்குறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு கேள்வி சார், நீங்கள் இன்னொரு கேள்வி நானும் கேட்குறேன். நான் வந்து பிஎஸ்என்எல்கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு 4G வேணும், நான் மீடியாவில் இருக்கேன், எனக்கு ஸ்பீடாக இருக்கணும், 4G இருக்கான்னு. 4G இன்னும் மோடி எங்களுக்கு கொடுக்கலேன்னாங்க, வேறு வழி இல்லாமல் நான் தனியார்கிட்ட போய் ஏர்டெல் வாங்குறேன். இப்போ பிஎஸ்என்எல் 4G 5G இருந்துச்சுன்னா நான் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணியிருப்பேன்.
அது வேற சப்ஜெக்ட். நம்ம அத பண்ணி வைக்கலாம். பாருங்க சார், அது அதான் சப்ஜெக்ட். இப்ப நானும் அதே நிலைமை தான். நானும் பிஎஸ்என்எல்ல இருந்தா ஏர்டெலுக்கு போனேன். இல்ல அது அப்ப அது கொடுத்து நான் ரொம்ப நாளா பிஎஸ்என்எல்ல தான் வச்சிருந்தேன். நானும் அதே காரணத்துக்காக அது காரணத்தை என்னன்னு நான் முதல்ல ரெண்டே சொல்லிட்டேன். அதை விட்டுருங்க. சரி, இப்ப நான் எங்க வரேன்னா, இப்ப இந்த இவங்களுக்குள்ள லாபி அமைத்திருக்கிறார்கள் சந்தை மதிப்பை விட. இந்த இடத்துல அரசாங்கம் என்ன செய்ய முடியும்னா, அரசாங்கம் மந்திரக்கோல் எடுத்து நீங்கள் இப்போ ஒயின் ஷாப்பில் அந்த காலத்தில் நடக்கும், லாபி போட்டு ஏலத்தை குறைச்சிருவாங்க, இப்போ சைடில் 50,000 ஒரு லட்சம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி நடந்திருக்கும்னு ஒரு யூகத்தை யூகிக்கிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அரசாங்கம் விதிப்படி நடந்திருக்கால் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த விதியை மீறி இருந்ததுனாக்க அப்புறம் எல்லாரும் சொல்கிற கேட்கற மாதிரி லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்குறோம் சார். இப்போ லாஜிக்காக ஒரு கேள்வி, இப்போ நம்ம நாலு பேருமே நானும் கேட்குறேன் இதே மாதிரி, நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுடைய சொத்தோ என்னுடைய சொத்தோ ஏதோ ஒன்று நம்ம வந்து விற்கணும்னு முடிவு பண்ணோம் சார். மார்க்கெட் வேல்யூ ஒரு 50 லட்சம் அல்லது 1 கோடின்னு வைங்க. 50 லட்சம் மார்க்கெட் வேல்யூனா 30 லட்சம் வரைக்கும் தான் அதை கேட்குறாங்க. போய் தொலை அப்படின்னு வேறு வழி இல்லாமல் நான் விற்பேனா, 30 லட்சத்துக்கு எதுக்கு அதை கொடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைப்பேன். நட்டத்துக்கு நான் விற்க, ஏன் சொத்தாக இருந்தால் நான் நட்டத்துக்கு விற்க தயாராக இருக்கணும். விற்பனா கொடுப்பனா, பணம் தேவைன்னா யாருக்கு பணம் தேவை உங்களுக்கு? செயல்படுத்தும் போது 50 கோடியோ 60 கோடியோ ஆனால் இப்படி இன்னும் ஜாஸ்தியாக வருங்கிறது ஒரு கணிப்பு தான். அது யாருக்கு லாபம் நிறைய வந்தா அவங்களுக்கு பணங்கள் அதுக்கு போதுமான. 2019 இந்த முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. எல்லா முயற்சியிலுமே 1,80,000, 1,45,000, 1,40,000 அதுக்கு மட்டும் தான் 5G. பிஎஸ்என்எல் மட்டும் தான் 5G. அது அரசு நிறுவனம். அரசு பஸ் நம்ம ஊர்ல ஓடுது இல்ல, 2 வருஷம் ஓடின பஸ்ஸை பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னே ஓடின பஸ் மாதிரி இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியும். நம்ம கடப்படா கடப்படா சத்தம், நம்மளே அதில் போகிறது இல்லை. ஆனால் ஹோமினி பஸ் ஓட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள், 7 வருஷம் வண்டியை நல்ல அழகாக கண்டிஷனாக தொடச்சி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். இந்த வித்தியாசம் அப்படி தான் அதில் நான் எனக்கு அனுபவம் இருக்குது. ஆகையினால இந்த இதைத்தான் நீங்கள் மாடலாக எடுத்துக்கணும். அரசாங்கம் இப்போ எதையும் அவங்ககிட்டையும் போய் நீ இப்போ வேலை செஞ்சியா, லேபர் யூனியனை வச்சியா, நீ பண்ணினியா, போனியா, வந்தியா, சுண்ட பேசுறதுக்கு டைம் கிடையாது. சுண்டவள கிராமத்துக்கு சுண்டவளைன்னு எங்கூர் பக்கம் வள்ளியூர் பக்கம் ஒரு கிராமம் சார், நீங்கள் சொன்ன ஆம்னி பஸ் வருமா? அது வேற சார், அந்த கிராமத்துக்கு ஓடுற அரசு பஸ் அப்படிதான் சார் இருக்கும். சேவை பைபாஸ் ஹைவேஸ்ல ஓடுற ஆம்னி பஸ் சுண்டவளைக்கு போற கிராமத்துக்கு போற பஸ் ஒப்பிட கூடாது. அது சேவை மனப்பான்மையோட எடுத்தா அது சரி. இப்ப இந்த இழப்பு யார் பதில் சொல்ல போறா? இது இழப்பே கிடையாது சார். விதிமீறல் இருந்தா இழப்பை நம்ம அதுக்கு அப்புறம் தான் விதிமீறல். விதிமீறல் இருந்தால் இல்ல, விதிமீறல் பண்ணிருந்தா அதுல வேற யாரோ இன்வால்வ் ஆயிட்டாங்க சொல்ல முடியும். விதிமீறல் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க டிஸ்பியூட் ஆகலாம். நானும் உங்க கருத்தை ஏத்துக்கிறேன். அது டிஸ்பியூட் கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். கோர்ட்டுக்கு வழக்கு போனா ஆனா இழப்பே இல்லைன்னு எப்படி சொல்லுங்க? இழப்புங்கிறது எதிர்பார்ப்பு. என்னுடைய பொருள் சார், அதாவது நம்ம அரசாங்கம் நம்மளுடைய பொருள், நம்மளுடைய பணம், நாம அதுல நிறைய வருமான எதிர்பார்க்கிறோம். அதாவது இந்த 5G வந்து ஜெர்மனி, சீனா மற்ற வளர்ந்த நாடுகள்ல, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இது அமுல்ல இருக்கு. நம்ம வந்து இதை வந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியாது. இல்ல, நம்ம இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியாது. அது வேற, இது வேற, அது வேற, இது வேற, அது வேற.